वेलकम टू टिप्स एंड ट्रिक्स இன்னைக்கு இந்த வீடியோல ब्लाउज நம்ம தைக்கும் போது கீழ கையில கீழ அந்த ஓரத்துல போடுற தையல் தெரியாம எப்படி தைக்கிறதுன்னு காமிக்க போறேன் இதுக்கு நான் ब्लाउஸோட நல்ல பக்கம் அதுக்கு மேல லைனிங் கிளாத் வச்சு ஒரு 1/2 இன்ஜ் கேப் நம்ம வெட்டும் போது ஒரு 1/2 இன்ஜ் கீழ தையலுக்கு விட்டுறோம் அந்த இடத்துல வந்து நான் தைக்கிறேன் 1/2 இன்ஜ் கேப்ல ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறேன் தச்சதுக்கு அப்புறமா இது நான் வந்து ब्लाउஸோட நல்ல பக்கத்துக்கு மேல தான் நான் லைனிங் துணி வச்சிருக்கேன் இப்ப பார்த்தா தெரியும் ब्लाउஸோட நல்ல பக்கம் இருக்கு அதுல இருந்து நான் இப்ப திருப்பி வரேன் போட்ட தையல் மேலே இப்ப திருப்பினதுக்கு அப்புறமா அந்த எட்ஜ்ல ब्लाउஸ் துணில இல்ல லைனிங் துணில அந்த ஓரத்துல ஒரு தையல் போடுறேன் அப்பதான் தையல் வந்து உள்ள போகும் நீங்க ब्लाउஸ் துணில தையல் போட்டா வெளியில தெரியற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம இழுத்து பிடிச்சு தக்கல நீட்டா இருக்கும் நம்ம லூஸா விட்டு தச்சோனா அங்கங்க சுருக்கல் சுருக்கலா இருக்கும் தச்சதுக்கு அப்புறம் இப்ப நீட்டா தச்சாச்சு நான் பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் தையல் வந்து வெளியே தெரியாது உள்ள தான் தெரியும் இப்போ நான் லைனிங்கையும் மெயின் துணியை சேக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ஜ் கேப்ல திரும்பி நான் ஃபுல்லா தைக்கிறேன் இப்படி தச்சிட்டு நம்ம தைக்கும்போது ब्लाउஸ்ல தைக்கும்போது லைனிங்கும் மெயின் துணியும் நகராம இருக்கும் இந்த தையல் வந்து ब्लाउஸ் நம்ம ஜாயின் பண்ணும்போது எல்லாமே உள்ள போயிடும் வெளிய எந்த தையலுமே தெரியாது இப்போ நான் ஒரு கைக்கான துணியை தச்சிட்டேன் இன்னொரு கைக்கான துணியும் தச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ ரெண்டுமே தச்சிட்டேன் இப்போ ரெண்டுலேயுமே வெளியே தையல் தெரியாது அந்த ஓரத்தில் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்